ஹாயர்ஸ், இன்றைய பாலிவுட் கோலிவுட் செய்தி என்னன்னு பார்க்கலாம். பிரகாஷ்ராஜுக்கு ஆந்திராவில் செக். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல்களில் சமீப காலமாக அரசியல் கட்சிகள் அணிகள் அமைத்து ஏக கலைபரங்கள் அரங்கேறி வருகின்றன. அண்டை மாநிலமான ஆந்திராவுக்கும் இதே பாணி தொற்றியிருக்கிறது. அங்கு 900 பேர் உறுப்பினர்களாக உள்ள தெலுங்கு நடிகர் சங்கத்துக்கு விரைவில் தேர்தல். தலைவர் பதவிக்கு மோகன் பாபு மகனாகிய மஞ்சு விஷ்ணு, சீனியர் நடிகை ஜீவிதா ராஜசேகர், பிரகாஷ்ராஜ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பிரகாஷ்ராஜ் அணியில் ஜெயசுதா, சாய்குமார், ஸ்ரீகாந்த், நாகினீடு, அனுஷியா உள்ளிட்ட 27 பேர் களமிறங்கியுள்ளனர். இந்த அணிக்கு செக் வைக்கும் வகையில் பிரகாஷ்ராஜ் தெலுங்கர் அல்ல, கன்னடர். அவரை தெலுங்கு நடிகர் சங்க தலைவராக ஆக்கலாமா என்று எதிர்த்தரப்பினர் தீவிர எதிர்ப்பு பிரச்சாரத்தை நடத்தி வருகின்றனர். அடுத்து இறுதி சுற்று, ஓமை கடவுளே ஆகிய படங்களில் நடித்த ரித்திகா சிங் சினிமா சான்ஸ் குறைந்ததால் மீண்டும் குத்துச்சண்டை ஃபீல்டுக்கு திரும்பிவிட்டதாக பேச்சு வந்திருந்தது. அவர் மறுத்திருக்கிறார். இந்நிலையில் பாலாஜி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் படத்தில் அவர் ஹீரோயினாக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்து ராம்குமார் இயக்கத்தில் விஷ்ணு விஷால், அமலாபால் நடிப்பில் 2018 வெளியாகி ஹிட்டான படம் ராட்சசன். இதன் தெலுங்கு ரீமேக்கில் பெல்லகொண்டா ஸ்ரீனிவாஸ் நடித்து வருகிறார். ஹிந்தி ரீமேக்கில் ஆயுஷ்மான் குரோனா நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இப்பொழுது அக்ஷய்குமாரே தயாரித்து நடிக்கப் போவதாக புது தகவல். ஹிந்தி ரீமேக்கை ரஞ்சித் திவாரி இயக்குகிறாராம். இதில் ஹீரோயின் ரகுல் பிரீத் சிங். நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், பிரியங்கா மோகன் நடித்த டாக்டர் படம் ஓடிடியில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளில் வெளியாக போவதாக தகவல் பரவுகிறது. ஆனால் படக்குழு தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ள ஒரு ஆல்பத்தில் ஒரு பாடலை சிம்பு பாடியுள்ளார். அந்த பாடல் காட்சியில் காளிதாஸ் ஜெயராமும் மேகா ஆகாஷும் நடித்துள்ளனர். பிரபல நடன இயக்குனர் சாண்டி தான் இந்த ஆல்பத்தின் நடனங்களை இயக்கியுள்ளார். அடுத்து ஆர்யா நடித்த டெடி ஓடிடியில் வெளியாகி ஹிட்டானது. இப்பொழுது ரஞ்சித் இயக்கத்தில் அவர் நடித்த சார் பட்டா பரம்பரை படத்தையும் ஓடிடியில் வெளியிட டீல் நடக்கிறது. அடுத்து ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் அதர்வா, பிரியா பவானி சங்கர் நடித்த குருதி ஆட்டம் படத்தின் ரங்கராட்டினம் பாடல் நாளை வெளியிடப்படுகிறது. அடுத்து நாரதர் கழகம் ரஜினி அப்டேட். ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசம் நடக்காதது, அவரது அமெரிக்க பயணம், உடல்நிலை பற்றிய சில சந்தேக கேள்விகளை நடிகை கஸ்தூரி நேற்று முன்தினம் ட்வீட் செய்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக நேற்று அவர் பதிவிட்ட ட்வீட். அலைபேசியில் அழைத்து விவரத்தை விளக்கினார்கள். ஆச்சரியம் கலந்த நன்றி. நாரதர் கழகம் நன்மையில் முடிந்தது. என் உள்மன கலக்கமும் முடிவுக்கு வந்தது. நல்ல செய்தி, நானே முதலில் சொல்கிறேன். பூரண நலமுடன், புதுப்பொடிவுடன் தலைவரை வரவேற்க தயாராகட்டும் தமிழகம். RRR லேட்டஸ்ட் ஸ்டில். ராஜமௌலி இயக்கத்தில் ராம் சரண், ஜூனியர் NTR நடித்து வரும் RRR படப்பிடிப்பில் பெரும்பகுதி முடிந்துவிட்டது. இரு பாடல் காட்சிகள் மட்டுமே பாக்கி. இரு ஹீரோக்களும் டப்பிங் பேசி முடித்துள்ளனர். படத்தின் விளம்பரத்துக்காக இப்பொழுது வெளியிடப்பட்ட ஒரு புதிய ஸ்டில் போட்டோவில் இரு ஹீரோக்களும் பைக்கில் ஸ்டைலாக பறந்து வரும் காட்சி இடம்பெற்றுள்ளது. கொரோனா 3வது அலை பிரச்சனை வராவிட்டால் ஏற்கனவே அறிவித்தபடி அக்டோபரில் தியேட்டரில் RRR வெளியாகுமாம். ரஜினியின் அடுத்த படம் யார் பெறுவார் கால்ஷீட். உடல் பரிசோதனைக்காக அமெரிக்கா சென்றுள்ள ரஜினி சில மாதங்களில் இந்தியா திரும்ப உள்ளார். அப்பொழுது தனது அடுத்த படம், அதாவது அவர் நடிக்கும் 169வது பட அறிவிப்பை வெளியிடுவார் என்று தெரிகிறது. ரஜினியை வைத்து படம் இயக்க வெற்றிமாறன், ஹரி, KS ரவிக்குமார், கார்த்திக் சுப்புராஜ், கௌதம் மேனன் உள்ளிட்ட பலர் வரிசை கட்டியுள்ளனர். இவர்கள் மட்டுமல்ல, வரிசையில் ரஜினி குடும்பத்தாரும் உள்ளனர். 3, வை ராஜாவை ஆகிய படங்களை இயக்கிய ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா, VIP 2 படத்தை இயக்கிய ரஜினியின் இளைய மகள் சௌந்தர்யா, பவர் பாண்டி படத்தை இயக்கிய மருமகன் தனுஷ் ஆகியோரும் ரஜினியை வைத்து படம் இயக்க விரும்புகிறார்கள். இவர்கள் ரஜினியை வைத்து படம் தயாரிக்கவும் நினைக்கிறார்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு கால்ஷீட் கொடுத்தால் மற்றவர்கள் மனசு கஷ்டப்படும் என்று ரஜினி நினைப்பதாக தகவல்.
இதற்கிடையே ரஜினியின் தீவிர ரசிகரும் துல்கர் சல்மான் நடிப்பிலே சமீபத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் பட இயக்குனருமாகிய தேசிங் பெரியசாமி சொன்ன கதை ரஜினிக்கு பிடித்துவிட்டது. அவர்தான் ரஜினியின் அடுத்த படத்தை இயக்கப் போகிறார். ஏஜிஎஸ் நிறுவனம் அந்த படத்தை தயாரிக்க போகிறது என்ற செய்தியும் கோலிவுட்டில் உலா வருகிறது. இவர்களில் யாருக்கு ரஜினி கால்ஷீட் கொடுப்பார் என்பது அவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். 169வது படத்துக்கு ரஜினி வாங்கும் சம்பளம் 120 கோடியை தாண்டுமாம். 170வது படத்துக்கு அவர் 150 கோடியை எட்டுவாரா என்பதும் ரகசியம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.